Your chief main striker. What's happening with him? Now he wants to leave, or what is your guys' opinion about it? ஸோ எங்களோட ஒப்பீனியன் என்னன்னா அவர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் ஹிஸ் மார்க்கெட் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ். ஹீஸ் பீன் பர்ஃபார்மிங் ரியலி வெல் லாஸ்ட் சீசன். ஸோ அண்ட் ஒரு விஷயம் என்ன நம்மளோட ஆளுங்களுக்கெலாம் புரியலைன்னா, நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, 16 crores தான் இருக்குது. ஸோ அந்த 16.5 crores நம்ம வந்து ஒரு 25+ பிளேயர்ஸை வந்து அசம்பிள் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபாரினர்ஸ்க்கெலாம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வால்ஸ்கிஸ்க்கு வந்து 3 crores, 2.5 crores, 3 crores கொடுத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து நம்மளோட ரீடைன் பண்ணுற பாலிசி. ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸும் எதிர்பார்ப்பாங்க அதிகமாக சம்பாதிக்கணும், லைக் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். ஸோ கம்மிங் டு வால்ஸ்கிஸ் வந்து, இஃப் ஹீ ஸ்டேஸ் குட் ஃபார் அஸ், பட் இஃப் ஹீ மூவ்ஸ் இட்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் லாஸ் ஃபார் அஸ், பிகாஸ் கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் கண்டிப்பாக நம்ம சைன் பண்ணுவாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய வருஷம் போயிருக்காங்க. வால்ஸ்கிஸ் வாஸ் my favorite player Chennai FC last season. Okay. Along with them, we have a main striker. His name is Bodrick Dimitri. I think you guys have seen the Cameroon guy. Cameroon. Ah, okay. So he's currently Columbia FC's leading goal scorer. He has scored 112 goals for the club in postseason. Yeah. So what happened was, Damien, 2014 to 2016 he was there in Kalamba. See, then he got an offer. He went to Malaysia. Angittu veladitu marupadiyum he recalled him back. So he came back last season. Okay. Last season he came back and he proved us why we missed him. I mean, he missed him. With the goals, he scored 26 goals last season. Oh, yeah. So that guy, he was, he's one of our main strikers. I want to show you something, just a moment. Let me just get that one. Okay. And I want to know. To hear from about this guy. Just a moment. You guys remember this guy? Ah, Rafael Augusto. Real good player. One of the most loved players. And now he's still hated by a few in Chennai. Yeah. Who wouldn't hate when you cross to your right? That's true. Adhe yaro edhirpaakala. சத்தியமா சொன்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் ஹி வில் பிகம் சென்னை எஃப்சி இஸ் கேப்டன் ஒன் டே. ஆமா, நாங்களும் எதிர்பார்த்தோம். ஹார்ட் புரோக்கர் சொன்ன டன் மீ, ஐ மீன் ஹி மஸ்ட் பீ கவரிங் லாட் ஆஃப் ஃபீமேல் ஆப்வியஸ்லி. நைஸ் கை. ஐ வெரி 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 டவுன் டுவர்ட்ஸ் கை, பட் I couldn't believe what he did. Satyamo Sura. Football is common ana oru vishayam. Nadandhu dhaan aagum. Is it also because of budget, Damien? Budget irukkalam, but also the off field issues during our AFC season. We played in the AFC in the off-field issues. Mm-hmm. So, but we still don't have clarity about what really happened on Rafael's side or club side. Like, enna nadanadhunnu engalukku ora avlo clarity. So, idhu patti engalukku pesuren pesnonnu engalukku or idea illa.
No, that's better. Maybe on the matter வெளியில வந்தா கொஞ்சம் ஐடியா இருக்கும். Yeah. And even the player didn't even say anything about that. Yes, sir. Right. That's anyway. We have to move on with life. I mean, condition. If you lose, yeah, you will definitely be blessed with something. I think. For me, example is Valkis, something like that, right? Game like a guardian angel, and. ஜான் கிரிக்கெட் கோர்ஸும் போனதா போனாரு ஓன் கோயில் வந்துட்டு வரைக்கும் அபிஷேக் பச்சன் அண்ட் வீட்டா டேனி ராஜா கோவோனா. ஸோ வீட்டா மேமும் அபிஷேக் பச்சன் சாரும் நாங்கள் மீட் அண்ட் க்ரீட்ஸில் இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டியூரிங் ஈச் அண்ட் எவ்ரி கேம் இது மற்ற ஐஎஸ்எல் கிளப்ஸையும் ஐலீக் கிளப்ஸையும் நீங்கள் இது பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஹோம் கேம் ஈச் அண்ட் எவ்ரி ஹோம் கேம் த ஓனர்ஸ் மீட் அடானி அபிஷேக் பச்சன் அவங்க வந்து ஹாஃப் டைம் அப்போது வந்து எல்லாம் அந்த கிரவுண்டை சுற்றி ஒரு நடப்பாங்க. ஸோ அப் அந்த நேரத்தை வந்து எல்லா ஃபேன்ஸையும் தேங்க் பண்ணி எல்லாரையும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு எவ்ரி பீப்புள் தே அவங்க வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி மேட்ச் ஜூரிங் ஹாஃப் டைம். ஸோ அதெல்லாம் வி ஃபீல் லைக் வி ஆர் ரெஸ்பெக்டட் அண்ட் வி ஆர் ரெக்கக்னைஸ்ட் ஃபார் அ எஃபர்ட்ஸ் வி டூ ஆன் தி பிச், சாரி ஆன் த ஸ்டாண்ட்ஸ் அண்ட் என்கரேஜிங் அஸ். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் மற்ற ஐஎஸ்எல் கிளப்ஸையோ ஐலி கிளப்ஸையும் நீங்கள் பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய விஷயம். ஆஸ் ஓனர்ஸ் தி இன்வெஸ்டட் ஃபுட் தி ஃபேன்ஸ் அஸ். ஸோ நம்மளோட ஓனர் இஸ் ஆல்சோ லைக் சம்திங் லைக் தட். ஹீஸ் தி மெயின் ரீசன் வை ஐ Tell about this club to all employees. So, I got involved with the club. I mean, oh, he has done a lot. All these years. I love the guy. And the guy, a man with a pure vision. The way he thinks about football is very unique. And I'm sure one day he will do something great to Sri Lanka football. He's doing. Future. Okay. Mr. Saif Yusuf, really thank you for him. I have one question for you. Yeah. So how does it feel to like be a Colombo FC fan? At least for these past so many years. How has it been the journey? I would say it was not a very easy path, you know. Getting the fans together was a biggest challenge. Because Namada, as I said, Namada, Kalambula and the Anji clubs, fans are like all over. So, Kalambu FC has the least supported fans in Kalambu. Rest of it from all around the country. So, you know, places where most of football is very, there's no much team to support for them, they support Kalambu FC quite a lot. Like places okay. Like Ball, Kandy, Trincomalee, and few of Jaffna. Jaffna fans, we have some Jaffna fans as well. Oh. Avanga one support pandranga. So the hardest challenge was Damien to get everyone together. Still I'm struggling. No, I have a WhatsApp group. I have this channel which I'm doing on. Updating everything about the club, you know,
it's not in a very professional way, but it's in a bit of not a amateur way as well. But fans Maruku, I want them to be updated. This is what's happening. But I've been, as a fan, I always stick to my tagline, which is proud, loud, loyal. That's my tagline. I'm proud to be a Colombo FC. I mean, there's haters all over. Okay. I'm proud to be a Colombo FC fan. I'll make the loudest voice. And of course, loyal. Super good. நாங்கள் ஆக்சுவலாக அந்த சென்னை யூனிவர்சிட்டி கொலம்போ எஃப்சி உங்கள் ஹோம் கிரவுண்டில் நடந்துச்சு. ஸோ அப்போது அந்த மேட்ச் நாங்கள் இன்டர்நெட்டில் லைவாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்ச் கூட நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேடியமில் வந்து நல்ல சவுண்டெல்லாம் இருந்தது, ட்ரம்ஸ், ட்ரம்பெட்ஸ். ஸோ அதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. What do you call the national equipment for sporting events? Oh, okay. So that's what makes the crowd live in Sri Lanka. It has to be played a bit loud. So like you guys are Sri Lanka, football. Yeah. Very good. I mean, like I said, Colombo FC fans come. Navlo, you can say like there are crazy followed fan clubs in Sri Lanka. One of them is say Javelin Sports Club in Colombo. They have a massive support. And out of Colombo, you have Blue Star Sports Club. They are stadiums like their fortress, you know. It's like one vocal and they get into a rowdy mood, you know. Mess doesn't go on the violent hour on the crowd. And the European so, hooligans. They have like crazy crowd. And then you go to the up country, you have Crystal Palace. Oh, okay. So. And அவங்களோட மாடல் வந்து சேம் ஆஸ் கிறிஸ்டல் பேலஸ் யூகே. அந்த மாடல் அந்த ஸ்ட்ரக்சர்ல வர கிளப் வந்து சொன்னார் வந்து ஹி லிவ்ட் இன் யூகே இன் செலஸ் பார்க் இன் கிறிஸ்டல் பேலஸ். ஸோ அவர் அந்த இன்ஸ்பயர் பண்ணி அந்த எசன்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் கிளப் in up country in Sri Lanka. So on the culture Crystal Palace. And then another team with good vocalies, we have about up country Lions. They also good fans up. Oh, okay. இன்னொரு கேள்வி நான் கேட்கணும்னு இருந்தேன் உங்ககிட்ட. இப்போது உங்களோட கிளப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்களோட ஃபேன்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? ஸோ அது வெரி குட், இட்ஸ் வெரி குட். அஸ் ஐ செட், மிஸ்டர் சைஃப் அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் எவ்ரிவன் டு ஹேவ் அ குட் டைம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்பைட் ஈவன் இஃப் இட்ஸ் அ கொலம்போ எஃப்சி கேம், ஸ்ரீலங்கா நேஷனல் கேம், he wants fans to have a good time, so he makes sure everything is provided. So management is there, we are looked after very well. Amazing. Which rivalry do you consider is the biggest rivalry? Is it Kerala Blasters or Bangalore? Personally, my personal opinion is Kerala Blasters. Because we had that rivalry right from the inception of the league. But ஒரு ஆளுங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சில பேருக்கு வந்து இவங்களுக்கு கேரளா ஒரு பெரிய டீமாக இருக்கும், அவங்களோட ரைவல்ரி பிடிக்கும். சில பேருக்கு பெங்களூர் அந்த ரைவல்ரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களோட தனித்தனி ஒப்பீனியன் தான் இதில் கரெக்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்னா கேரளா பிளாஸ். ஏன்னா அவங்கள அடிக்க எனக்கு சந்தோஷம், சரியான அவங்கள
ஆமா ஆமா நான் கண்டிப்பா நான் பெங்களூர்ல ஜெயிச்சிறது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல, ஆனா கேரளா செய்யறது தான் தனி சந்தோஷம். So Jenny asked me who is my favorite Chennai. So what is you guys, what are you guys thinking about opportunities growing in ISL? You guys got the FIFA updates also. It's all updated in FIFA. Yes, Chennai is there. I mean, a couple of seasons back, City Foundation, the Manchester City Foundation, they invested on Mumbai the season. City League, Atletico invested on Atletico. So, Adumai, what is your opinion about investments coming into the league? I mean, so Adupati Sulona, actually, Edumadi I League, the National League are in the ISL Vartumunadi. ஸோ அவங்கள வந்து அவ்வளோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ப்ரொஃபஷ்னலிசம் இந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி இருந்ததே இல்லை. இருந்திருக்கு ஒரு சில மேட்ச். அப்புறம் ஐ லீக்ல பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தா டர்பி மட்டும்தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் நல்ல இதாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐஎஸ்எல் என்ன கொண்டதுன்னா மெயின்லி ப்ரொஃபஷ்னலிசம், ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்டு கேம்ஸ், ஃபேன் கல்ச்சரை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த டெக்னிக்கல் டைப்ஸ், அத்லெட்டிகோ மேட்ரிட், ஜம்ஷெட்பூர் எஃப்சி, இந்த மேன்செஸ்டர் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதுவும் லீக் ஆரம்பித்து 5-6 சீசன் தான் ஆகுது. 5-6 சீசன்லேயே மேன்செஸ்டர் சிட்டி மாதிரி ஒரு பெரிய இந்த சிட்டி குரூப் வந்து நம்ம ஊர் இந்தியாவில் வந்து ஒரு கிளப் கூட வந்து ஓனர்ஷிப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இது இட் வில் டேக் டைம் டு கெட் இன் டு மோர் ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபுட்பாலிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் ஓகே. என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அப் டு தி பெஸ்ட். 2022ல மர்ஜ் ஆகுறது இட்ஸ் அ குட் திங். இட்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும் நான், ஏன்னா ஐ கான்ட் ரெப்ரசென்ட். ஐ வாண்ட் டு நோ வாட் வாட் ஓகே. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா இப்போ ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகன் வந்து நெக்ஸ்ட் சீசன் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிக்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் கிளப்ஸ் இன் இந்தியா. ஸோ இது கொண்டு வரப்போ மற்ற ஐ லீக் கிளப்ஸ் எல்லாம் அவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஆகுறதுன்னு தெரியல. மேபி இஃப் அண்ட் ஆல்சோ ரியலிஸ்டிக்லி யூ கான் பிரிங் மர்ஜ் ஐ லீக் அண்ட் ஐஎஸ்எல் இமீடியட்லி, பிகாஸ் லாஜிஸ்டிக்கல் இது இருக்குது, நிறைய விஷயம் ஃபைனான்சியல் விஷயமும் இருக்குது. ஸோ மர்ஜர் 2022 ஆகுமா இல்லையான்னு ஆல் இண்டியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கையில் தான் இருக்கு. நல்ல விஷயம்தான், நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கேம் டைம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குட் டாப் டிவிஷன் யூ ஆல்சோ நீட் டு ஹாவ் அ வெரி குட் சாலிட் செகண்ட் டிவிஷன் அண்ட் தேர்ட் டிவிஷன், பிகாஸ் கீழேருந்து தான் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் மெயின்லி அவங்களுக்கு தான் திஸ் ஆக்ட், தீஸ் லோ லீக்ஸ் ஆக்ட் ஆஸ் அ லேடர் ஃபார் தெம் டு ரீச் த டாப் டிவிஷன். ரைட். ஐ டோன்ட் நோ பட் ஹவ் பிராக்டிகல் இட் இஸ் பட் ஐ லைக் டு சீ இப்ராஹிமோவிச் இன் தி சென்னை எஃப்சி ஜெர்சி. கண்டிப்பா பிஃபோர் ஹி ரிட்டையர்ஸ். கண்டிப்பா ஆமா, எங்களுக்கும் வரும். அது ஒரு தனி இப்ராஹிம் விச் மைர் பிளேயர் கம்ஸ் அண்ட் லீட்ஸ், ஐ மீன் தி அட்டிட்யூட் டுவர்ட்ஸ் தி கேம் அண்ட் தி ஃபேன்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச், டெஃபினிட்லி சேஞ்ச். அவர் அந்த மாதிரி பிளேயர் நான் லைக் தட், வி நெவர் நோ, வில் சீ. ஆமா, ஹோப்ஃபுல்லி. ஓகே டேமின், ஜஸ்ட் பிஃபோர் வி ரேப் இட் அப், வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு ஆல் யுவர் ஃபேன்ஸ் for watching this current situation, the corona situation la ninga enna solla varena, ella safe a irunga, the football kuda secondary da, first family, first odambu da, namma safe a irundha da namma match paaga mudiyum, safe a irunga, aduma football support pannunga, season innum season varathukku innum oru sila டைம் இருக்குது, நல்லா டைம் இருக்குது. டிசம்பரில் நவம்பரில் தான் ஆரம்பிக்கிறதா பேசிகிட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க, நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி ஆகலாம், டைம் இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய மிஸ்ஸிங், சப்போர்ட் பண்ணுங்க, சென்னை நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அப்படியே டேமின் வி ஹேவ் கொலம்பஸ் எஃப்சி பிளேயர்ஸ் ஆன்லைன் நேம் இஸ் ஆஃபி ஓகே பயங்கரமான சென்னை எஃப்சி ஃபேன் தோ இஸ் பிளேயிங் ஃபார் கொலம்பஸ் எஃப்சி ஓ ஓகே ஆஃபில் யூ வாண்டட் டு ஆஸ்க் समथिंग फ्रॉम Just wait for him to say something. I wanted to ask you. Send me a message. I wanted to ask something. I'm just waiting. உங்க டீம் லாக்ஸ்ல நம்பர் 22 னு நினைக்கிறேன். முடி இப்படி வச்சிட்டு ஒரு ஜர்வான் பிளேயர் இருப்பாரு. ஜர்வான் ஜோஹா. நல்ல நிறைய எங்க கூட ஆட்றப்பவே நல்ல இம்ப்ரெசிவா இருந்தாரு. I heard a lot of Chennai fans telling about him. I mean, he was supposed to be one of the icon players for us. Oh. So, Zarwan Johar is one of the players who went out of Sri Lanka to play in the Seychelles League. Oh, okay. So he has a good reputation. He has a very good regional reputation. So Saran wanted to know how many top leagues. Yeah, we have a total of 18 teams in which two teams get relegated every year. And two teams from Division 1 gets promoted. That's our main league is called the Dialogue Champions League. Yeah. What happened was, in the Varasathra, they wanted to introduce something similar to the Indian Super League. They wanted to have a kind of a Super League with 10 teams. In a franchise mode. So major clubs had a chance to get more investors involved. So So Karam City had a opportunity to invite two more investors to come join us and they create a franchise with to get something like that and then flip up the payment. So what happened was all went for a six with the Corona. Oh. It was going to be the debut year, but then sadly it was not the case. It's pretty sad, and then there are some no major football. Also, we changed our national coach. We got a Algerian coach who joined us a couple of months back, and he was also sent back because of this. It's pretty sad, you know, in the near term. In the situation ku naanga have to face it, no? Unfortunately. Wait, I think Afil is back again. Afil, yeah, Afil. Can you ask me the question? Damien is waiting for the question. He just said hi. Oh, yeah. Okay. So, a little bit of Afil. Afil is... he plays a central defensive field. I mean... Chennai NFC matchler, he's the guy, he number 19 jersey photo Ladner. He actually covered Rafa and Ali. Elisabeth even got a red belt than battle boots. I remember that they both played a very solid game. I mean, it was a tug of war. Rafa comes tackle him. So it was very nice. I still remember how we recovered the ball from Rafa. He tackled him, yeah. Took the ball, and passed it on to the midfielders in front. It was very good. Adapai. He's asking if he has any idea of signing any Sri Lanka players to Chennai FC. Damien, what is your procedure? What is the normal procedure for foreign players to show interest in ISL or Chennai NFC as a brand? So, as far as I know, எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, எனக்கு தெரியும். Yeah, what சொல்றேன். So, usually, players வந்து agents தான் approach பண்ணுவாங்க. Agents will offer foreigners, especially. Agents will offer foreigners to the Indian clubs. Based on how they performed the previous season. So, in ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போன சீசன் ஒரு நம்மளுக்கு ஒரு சென்டர் பேக் ஒழுங்காக வரலன்னா அடுத்த சீசன் ஒரு சென்டர் பேக் தேவை. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி
the agent will look at prospective candidates and he'll offer them to the club. So depending upon that, the club will sign. So when it comes to Sri Lankan players, I think if they do well in their own I heard that there's a policy that ISL have bringing up saying that it's mandatory to have anji foreign players or Asian player AFC player in the season coming season la adu implement pannirukanga. So it gives an opportunity for them players like from other countries. So what's the plan for, according to you, what's your plan for Chennai FC to expand Super Machans? So we actually have started working on a membership and off-season activities. So எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனா வைரஸ்னால ஹோல்டில் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் தி எனி பிளான்ஸ் ஃபார் கம்மிங் டு சென்னை நெக்ஸ்ட் சீசன்? ஐ வுட் டெஃபினெட்லி கம் கட்டாயம். ஐ மீன் வாட் ஐ ஹர்ட் ஜஸ்ட் நவ் அண்ட் மே பி மோர் இன்ட்ரெஸ்டிங் கட்டாயம் நாட் அவ்வளோ தூரமும் இல்லை ஒரு ஒன் ஆஃப் ஃபிளைட் தான். ஆமாம் ஆமாம் One flight, flight, at least come watch the match and come back. Stay, talk to you guys and come back. One evening. Definitely, definitely. Kerala Blasters match and Kandipo. Vanga, derby matches. Vanga. It will be definitely a very good experience for you. We will take care of you. Cool. Same as you guys. If you guys have any plans, do come to Colombo or Sri Lanka. Let us know. We actually thought of actually traveling during the AFC season, but unfortunately it couldn't didn't happen. But hopefully this season we'll be playing, next season we'll be playing the AFC cup right? And yes, we'll be playing. So definitely we come to Sri Lanka or the Sri Lankan club. Sure, definitely, of course. Alright, Damien, thank you so much. I'll just wrap it up for today. Thank you for the session. Mega Nandri, almost we had about a 1 hour long chat. 1 hour. Yeah, it was interesting. I mean, trust me. A lot of things I shared with you. Thank you so much for this opportunity. Enga club, innoru club. So this is on an international level, two fan clubs coming together, discussing about football. Good initiative. All right. Thank you so much. Brother, thank you so much. Appreciate you. Really appreciate for this session. All right. Thanks to Jenny and everyone as well. Hope you guys stay safe. Let's all beat Corona. Corona together. Chennai FC, Colombo FC. Colombo FC, yes. Thank you. Thank you, bro. Take care. So that was the session with Colombo FC and Chennai FC Super Machans. I hope you guys enjoyed it.